இன்றைய தினம் நமது சந்தேகள் ஒரு கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தோம்னா நேற்றைய தினம் போல் ஒரு பெரிய ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னு சொல்லலாம் அதாவது இது வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்ட்ரைட் டேயாக ஒரு வீக்லி அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த லார்ஜஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீட் பார்த்தோம்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இதேமாதிரி தான் நடக்குது ஸோ மெயினாக இன்றைக்கி பார்த்தோன்னா பிபிசிஎல் தென் ஓஎன்ஜிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ எல்லாம் நல்ல பயம் வந்தது ஸோ இது என்னாச்சு நிஃப்டியை வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் மார்க்குக்கு மேலே முடிவடைய வைச்சிதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நேற்றி தினம் ஏறிய பங்குகளான டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் ஹெச்எல் டெக் இதெல்லாம் ஆக்சிஸ் பேங்க்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சண்ட்டுக்கு கீழே விழுந்திருக்கு ஸோ நிஃப்டினுடைய வீக் ஆன் வீக் பேசிஸ் போன வாரத்துக்கு இந்த வாரம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதுபோல் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுமாரி பேங்க் நிஃப்டின்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதத்திற்கு மேலே ஏறி இருக்குது ஸோ மெயினாக குளோபல் மார்க்கெட் ரெக்கவரி ஹோப் ஆஃப் நல்ல ஒரு மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஸோ அதை தவிர கார்ப்பரேட் ஏர்னிங்லாம் வந்ததெல்லாம் நல்லாயிருக்கு நாளை எதுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால் ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் வந்து இதுவரையும் கொடுத்ததெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அதனால் அந்த இன்புட்னால மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த மொமெண்டம் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுபோல் அட்வான்ஸ் டிக்ளைனில் பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது பங்குகள் அதிகரித்தும் ஐநூற்றஞ்சு பங்குகள் குறைந்தும் காணப்படுகிறது அதாவது டூ இஸ் டூ ஒன் ஸோ பிரத்து வந்து மறுபடியும் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதுபோல் நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஐநூற்றி பதினாறு புள்ளி மூணு மூணாறு பில்லியன் போன வாரம் ஐநூற்றி பதிமூணு ஸோ வாரம் வாரம் பார்த்தோம்னா ரிசர்வ் ஏரியண்டே இருக்குது அதனால் பாருங்கள் இன்றைய தினம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா ரெண்டு பைசா நேற்றைய தினம் எழுபத்தஞ்சு ரூபா பத்தொம்போது பைசா ஸோ அதுபோல் எஃப்ஐனுடைய ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா அறநூற்றி தொண்ணூற்றி கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிஐஐ வந்து இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு இன்றைய தினம் வந்து விற்றுருக்காங்க ஸோ எகைன் வைஸ் வர்சாவாக இருக்குது அதுபோல் கமாண்ட்டு சந்தையை பார்த்தோமே ஆனால் இன்றைய தினம் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலும் வெள்ளி முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணிலும் குரூடாயில் லேசாக குறைந்து இருபத்தாறு புள்ளிகள் குறைந்து மூவாயிரத்தி முப்பத்தொம்போதிலும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது ஸோ இன்றைய தினம் நிக்கி எல்லாம் வந்து க்ளோஸிங் பார்த்தோன்னா டவுனாக க்ளோஸ் ஆகியிருக்கு அதே சமயத்தில் யூரோப் ஓப்பனிங் பெட்டராக இருந்தது அதன் பிறகு வீக் ஆகிருக்கு அதுபோல் அமெரிக்காவும் ஓப்பனிங் பெட்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீக் ஆகியிருக்கு ஸோ மெயினாக வந்து இந்த கொரோனா வை கொரோனா வைரஸ் வந்து மறுபடியும் அங்கே வந்து அந்த டெத் டோல் அதிக அதிகரித்து கொண்டிருப்பதுனால அது ஒரு பெரிய கன்சர்னாக எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இன்றைய தினம் இண்டெக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு ஒரு சஸ்டைன்டு பையிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் ஸோ அதுவும் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் செஷனில் ஸோ அதனால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்து நிஃப்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அதுமாரி இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி நான் நேற்றைய தினமே சொன்னேன் ஹேமர் எப்போதுமே வந்தால் மறுநாளைக்கு ஏறும் அப்படிங்கிறது அது இன்றைய தினம் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதனால் ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அந்த கீ சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே தூக்கின்னு படிச்சு அதாவது டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே எடுத்துன்னு போயிருக்கு மார்க்கெட்டை அதேமாரி இந்த ஹையர் லோஸ் ஃப்ரம் த லாஸ்ட் த்ரீ ட்ரேடிங் செஷன் பார்த்தோன்னாக்க அதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது அதேமாரி பேண்டும் பார்த்தோன்னா பத்தாயிரத்து ஐநூற்றம்பதுலேருந்து பத்தாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஜோனில் கிட்டத்தட்ட ஒம்பது நாட்களாக கன்சாலடேட் ஆகி இன்றைய தினம் ஒரு ஏற்றத்தை காமித்துள்ளது ஸோ அதனால் அந்த அதாவது என்னென்னா இந்த ஏற்றம் இந்த கன்சாலிடேஷன் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டோட ஏற்றத்தை மதித்து அதிலிருந்து பார்த்தோம்னாக்க அந்த சப்போர்ட்டுடைய ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுமாரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் அவரேஜுக்கு மேலேயும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால் இந்த ஏற்றம் அதாவது அந்த ஜூன் சொல்லுவோம் இல்லையா அந்த பத்தாயிரத்து எண்ணூறுக்கு மேலே இருப்பதனால இந்த ஃப்ரெஷ் லெக் ஆஃப் ரேலி வரக்கூடிய வாரத்தில் பதினொன்றாயிரம் மற்றும் பதினொன்றாயிரத்தி இரநூறு வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் திங்கக்கிழமையே கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதுமாதிரி டவுன் சைடு பார்த்தோன்னா சப்போர்ட் வந்து பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது மற்றும் பத்தாயிரத்து அறநூற்றி ஐம்பது ஹாப்பி ட்ரேடிங் ஹாப்பி வீக்கெண்டு